ஹாய் ஆல், நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் 2021 கொஷின் பேப்பர் பார்க்குறோம். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆரம் அரைக்கோள வட்ட வடிவ தொட்டியோடைய ஆரம் வந்து 1.75 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சைடில் வந்து பைப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்களே, அந்த பைப்பில் வந்து தண்ணி வந்து வெளியேற்றப்படுது. ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் தண்ணி வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ செகண்டுக்குள்ளே தண்ணி வந்து வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ செகண்டுக்குள்ளே தண்ணி வந்து வெளியேற்றி அந்த அரைக்கோள வட்ட தொட்டி வந்து காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட வேல்யூம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான், அந்த தொட்டியோடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சாதான், ஸோ இது எவ்வளோ செகண்டுக்குள்ளே தண்ணி வெளியேற்றும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் வேல்யூம் கண்டுபிடிக்கிறோம். 2/3/r³ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 11.229 m³ இருக்குது. ஆனால் நம்ம இந்த மீட்டர் க்யூபில் இருக்கிறத லிட்டராக மாற்றணும். லிட்டராக மாற்றணும்னா ஒரு மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது வந்து 1000 லிட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர் க்யூப். ஸோ இப்போ நம்ம லிட்டராக மாற்றிட்டோம், 11229 m³ அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களா, டிவைடட் பை 7 போடுறோம். 7 போட்டோம்னா நமக்கு 1604 செகண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1604 செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க, கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 27 மினிட்ஸில் வந்து இந்த தொட்டியை வந்து காலி பண்ணும், இவ்வளோ லிட்டர் தண்ணியை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.